நான் பர்த்டே பர்த்டே என்ன பண்ணுவேன், மொட்டை அடிச்சிருவேன். ஓகே, ஒரு புதுசாக எதாவது பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு அசைவு கூட அசைய மாட்டாங்க. இப்போ நான்லாம் பாடினா கையாட்டுறேன் காலாட்டுறேன் எல்லாமே பண்ணுறேன்னா அவங்க ஒரு அசைவு கூட பண்ண மாட்டாங்க. அப்படின்னுட்டு வாய்ஸ் மட்டும் அப்படி சூப்பராக எழுத்துக்கிட்டு பண்ணக்குள்ளே நானும் சாரும். ஓகே, சார் வந்து நாங்கள் வந்து ஒரு ஏன்னா ஒரு அப்பா மகன் மாதிரி. எஸ்பி சார் முத முத எனக்கு வந்து பாடின பாட்டு. சினிமாவுக்கு வந்து எவ்வளோ மியூசிக் எல்லா கலரும் அவரும் பண்ணுவார். பண்ணால் கூட வந்து கானா வந்து மிகப்பெரிய ரீச் பண்ணது தேவானந்த் தான். எந்த மியூசிக்கிட்டும் அந்த மாதிரி ரீச் பண்ணதில்ல. ஃபஸ்ட்டு வந்து படம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வாங்கினது அம்பாஸ்டர் தான் வாங்கினேன். தந்தண்ணா தானா இல்லை ஃபஸ்ட்டு அந்த கார் வாங்கினது அம்பாஸ்டர்னு சொன்னேன் முதல்ல. அந்த கார் வாங்கிட்டு ஊட்டிக்கு போனேன். வரதுள்ள அவங்க வரக்குள்ளே அதான் பயந்துட்டு வந்தாங்க. வாங்கிட்டு நைட்டு தூங்காமல் அந்த ஊட்டி அந்த பெண்டெல்லாம் பயங்கரமாக இருக்கும் பாருங்க. டிரைவர் கூட தூங்கி இப்படி அந்த இதில் அடிச்சுட்டாரான். அப்புறம் ஷாம் சார் நம்ம குரூப்பில் இருந்தவங்களாம் தட்டி எழுப்பி யோ விட்டுருந்தா நாங்கள் சார் வந்திருந்தார். எஸ்இஎஸ் எஸ்இஎஸ் வந்தார். இந்த கார் நல்லா இருக்கையா அப்படின்னாரு. சார் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும் சார். ஸோ இதுதான் நீங்கள் இங்கே தான் மியூசிக் பண்ணுவீங்களா? ஆமாம் சார், ஃபீடிங் பண்ணுறதுலாம் இங்கே தான் சார். எங்களுக்காக ஒரு மியூசிக் பண்ணிகிட்ருக்கேன். பட் இந்த சாங் ஒரு புது படத்துக்கு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கேளுங்க. ம், ஓகே சார். வணக்கம் வணக்கம் தோழரே, வணக்கம். புது படத்துக்கு பண்ணிட்டு இப்போ புதுசாக பண்ணிட்டு இருக்கேன். புதுசாக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் மெமரிஸ் ஷேர் பண்ணுறதுக்காக தான் சார் இது. உங்கள் கல்யாணம் போட்டோ இது கல்யாணம் வந்து 2002 வந்து ஜூன் 12 எங்களுக்கு மேரேஜ் நடந்தது. ரிசப்ஷன் வந்து ஜூலை 5 தான் ரிசப்ஷன் வச்சேன். மறக்க முடியாத லைஃப் இது. ஒரு மாதிரி ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனும் கல்யாணம் தானே வரும். கரெக்ட், ஒரு முழுமையாக்குது மனுஷன். ஆமாம், அது மாதிரி நிறைய படம் பண்ணி பீக்கில் இருக்கோல பண்ணது. பார்வை கொண்டு போகும்போது பயங்கர ஹிட் அப்போது அந்த நேரம் பண்ணது. வாழ்க்கையில் மறக்க முடியாது. எம்எஸ்எஸ் சுமித்ராவை பசங்க, ரெண்டு பசங்க இருக்காங்க, சக்தி பிரகதீஸ் திருவாசகம், ரெண்டு பசங்க. இசையோட வாரிசுங்க அப்படிதான் சொல்லணும். இசை அவனுக்கும் இது வரைக்கும் இப்போ தனியாக படித்து கொடுக்கல. ஆனால் இசை ஐடியா பண்ணுறாங்க அவனுக்கும். நான் எப்படி பண்ணோன்னா காட்டு செடி தரேன், எவ்வளோதான் துட்டி செடி வச்சா கூட காட்டு செடி தான் அது பாட்டுக்கு எல்லாத்துக்குமே காற்று மலையிலலாம் நனைஞ்சி வர்ற மாதிரி காட்டு செடி தான் நாங்கள்லாம். பசங்கள்லாம் இப்போ தொட்டி செடி தான். அவனை இப்போ என்னோட இதுக்குள்ளே இருக்காங்க. இப்போ நான்லாம் தனியாக வந்தாலும் தான். இப்போ மேலே இருக்க ஃபோட்டோ ஏதாவது இப்போ நீங்கள் தனியாக இருக்க ஃபோட்டோ வச்சுருக்கீங்க, இது யாராவது எடுத்தாங்களா இல்லை எப்படி? இது வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு பண்ணி இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து எனக்கு லேமினேஷன் பண்ணி கொடுத்தா. இது ஒன்று பாவிஜய் ஒரு தடவை ஒரு ஃபோட்டோ எடுத்து பண்ணி கொடுத்தாப்புல, கவிஞர் பாவிஜய். ஓகே, அதுவும் வச்சுருக்கேன். கிட்டார் வச்சுக்கிட்டு இருப்பேன், அது உள்ளே இருக்குது. ஓகே, நிறைய போட்டால் உள்ளே கட்டி போட்டு வச்சுருக்கேன். அது எல்லாமே இதில் வைக்க முடியாதுல்ல உங்களுக்கு. இது பார்வை ஒன்றிய போது. ஆமாம், 50வது நாள் சீல்டு இது. ஐம்பது நாள் அப்போ 50 நாள் ஓடினது இங்கே சென்னையில். ஆமாம், அப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க அந்த இவங்க. ஓகே சார, அவங்க வச்சு அந்த சீல்டு கொடுத்தாங்க. அப்போ அது வாங்கினது மறக்க முடியாது. பின்னாடி இருக்கிறது வெளுத்துக்கட்டுக்கு வந்து ஒரு ஒரு இசை தங்க இசை தகட்டு தருவாங்கள்ல அந்த மாதிரி ஒன்று தந்தது அது. இது வெளுத்துக்கிட்டு படம் பண்ணக்குள்ள. ஓகே சார, கீழே இருக்குதோ எஸ்எஸ்சி அந்த இந்த போட்டோ தான். ஏஎம் தான் இருப்பார், எஸ்எஸ்சி இருப்பார், எஸ்எஸ் சார் இருப்பார், விஜய் ஆண்டனி இருப்பாப்புல, விஜய் ஆண்டனி தான் வாங்கினாப்புல. அப்போ சோபா மார்பா இருக்காங்க, எல்லாம் இருப்பாங்க. இதை நல்லா இதை பார்த்தேங்க. இது வெளுத்துக்கிட்டு விஜய் ஆண்டனி சார் பற்றி அவர் அதான் நல்லா மீன்ஸுக்கு அவர் ஒரு ட்ரெண்டில் நல்லா பண்ணிட்டு இருந்தார். இப்போ தான் நிறைய நடிகர் ஆகிட்டார். ஆமாங்க, நல்லா நிறைய படங்கள் பிச்சைக்காரன் நல்லா போனது, இப்போ பிச்சைக்காரன் 2 நல்லா போனது. அவர் நிறைய படங்கள் பண்ணிட்டாரு, அதனால் நம்ம ஃப்ரெண்டு அவரும் நல்லபடியாக சினிமாவில் அவரும் ஒரு இடத்த பிடிச்சி பண்ணிகிட்ருக்காரு. அதே போல் இங்கே வந்து நானும் சாரும் இது வந்து வெளுத்துக்கட்டு பண்ணக்குள்ள தான். அப்போ எனக்கு முடி இருந்தது, அந்த ஜாண்டிஸ் வந்ததுனால தான் கொட்டி போயிட்டது. வெளுத்துக்கட்டு பண்ணக்குள்ளே நானும் சாரும். ஓகே, சார் வந்து நாங்கள் வந்து ஒரு ஏன்னா ஒரு அப்பா மகன் மாதிரி. ஆமாம், அவர் யூனிட்டுன்னு சொல்லி. ஆமாம், யூனிட்டு அந்த மாதிரி வந்து சார் வந்து நமக்கு அந்த மாதிரி இருப்பார். எதாக இருந்தாலும் நம்ம சொல்லுவார், பேசுவார். அவரும் தோளில் கை போட்டுக்கொள்ளே தெரியுதுல்ல, உங்களுக்கு பார்க்கக்கூட தெரியும். கண்டிப்பாக
அப்பா அப்படின்னு அந்த மாதிரி அவர் தான் இன்ட்ரோ பண்ணது சார். ஆமாம், என்ன சினிமாவுக்கு அவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணது. அவர் இல்லைன்னா அந்த இடத்துல பரணி சார், விஜயகாந்த் சார், அவங்க அந்த மாதிரி. ஆமாம் ஆமாம், அவர் இல்லைன்னா பரணி இல்லை அந்த மாதிரி சார். அது எனக்கு மறக்க முடியாத அனுபவம். அப்புறம் புதுக்கோட்டையில் வந்து ஒரு கச்சேரி ஒன்று பண்ணேன். நம்ம அமைச்சர் திருநாகரசர் இருக்கார்ல, அமைச்சர் திருநாகரசர் இருப்பார் இதில், அவர் தலைமை தாங்கினார் பாரி ஒன்று போய் பண்ணக்குள்ள. ஓகே சார். இது வந்து அமைச்சர் திருநாகரசர் தான் தலைமை தாங்கினார், இப்போ காங்கிரஸில் இருக்கார் அவர். பட் என்னன்னா வந்து அவர் அங்கே நான் போய் கச்சேரி பாடக்குள்ள அந்த கச்சேரியில் வந்து அந்த பார்த்துட்டு போனாலும் மூணு தடவை பாட சொன்னாங்க, விடவே இல்லை ஆடியன்ஸு. அது நல்லா இருக்கும் சார் அந்த பாட்டு. மூணு தடவை பாடினேன் அந்த பாட்டை. அதே போல் சார் வந்து அங்கே வந்து எல்லாம் கேட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து எம்ஜிஆர் சாங்கு நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்ன அது பாடுங்க பாரு நீ அப்படின்னாரு. அப்புறம் அந்த சாங்கு சாருக்காக போட்டோம் அந்த சாங்கு. மறக்க முடியாததெல்லாம் புதுக்கோட்டையில் நடந்தது. நல்லாயிருக்கு சார், இதெல்லாம் கேட்கறதுக்கே நல்லா இருக்கு. இது வந்து டீனாவில் வந்து ஒரு செவாலிய டாக்டர் விருது ஒன்று கொடுத்தாங்க. அந்த விருது பெறுவ பரணி அதான் சிறந்த இசையமைப்பாளர் அந்த மாதிரி கொடுக்குறாங்களே, நிறைய அவார்டு கொடுப்பாங்க, கன்னடா சந்து கொடுப்பாங்க. அப்புறம் மதிய ஒளி அவங்க ஒன்று கொடுத்தாங்க. இப்படி நிறைய அவார்டு கொடுத்துருக்காங்க சார். அவார்டு அந்த நேரம் பாராட்டு போதுமே இப்படி வச்சுட்டாலும் ஒரு 30-40 அவார்டு கிடைச்சது. அதெல்லாம் நிறைய எல்லாம் பாராட்டு தானே இந்த பர்டிகுலர் இது இது வரைஞ்சி கொடுத்து. இது வந்து ஒரு 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 நண்பர் வந்து பென்சில்லே அப்படியே வரைஞ்சாப்புல ஒரு பர்த்டே எனக்கு. அப்போ நான் என் பர்த்டே பர்த்டே என்ன பண்ணுவேன், முட்டை அடிச்சிருவேன். ஓகே, ஒரு புதுசா ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு முட்டை அடிச்சிருவேன். அந்த முட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி என் முடி இப்படி வச்சிருந்தேன். அப்போ அதை வரைஞ்சாரு. இந்த முட்டை அடிச்சதுக்கு அப்புறம் இந்த இந்த படம் வரைஞ்சதுக்கு அப்புறம் முட்டை அடிச்சிட்டேன். பாருங்க அந்த 1969 அந்த பர்த்டேக்கு, என் பர்த்டேக்கு. நல்லா இருக்கு சார், சூப்பராக. என்னுடைய பென்சிலே வரைஞ்சிட்டாரு ராம்ஜின்னு ஒருத்தர். இப்போ இருக்கார் அவர், ஆர்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கண்ணதாசன் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியுமாங்க, எவ்வளோ பெரிய கவிஞர் அவர். அவர் அவரோட பாட்டு கேட்டுத்தானே நாங்கள்லாம் பயணிச்சு வந்தது சினிமாவுக்கு. அது மாதிரி கண்ணதாசனை மறக்க முடியாது. அவரோட அவார்டு எனக்கு ஒரு தடவை கொடுத்தாங்க, திரைப்பட இசையமைப்பாளர் அண்டு இயக்குனர்னு கொடுத்தாங்க. அப்போ நான் வந்து ஒண்டி கட்ட படம் பண்ணியிருந்தேன், அதனால் இசையமைப்பாளர் அண்டு இயக்குனர்னு கொடுத்தாங்க. அதையும் எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாது கண்ணதாசனை பாட்டு. அதுபோல் ஒன்று ஒன்று நமக்கு வந்து கூப்பிட்டு கௌரவிக்கல. இப்போ கூட இந்த வருஷம் கூட வந்து ராஜகலைஞன் திருச்சியில் ஒரு அவார்டு ஒன்று கொடுக்க போகிறாங்க, போகிறேன் இந்த மாதம் அடுத்த மாதம் அந்த மாதிரி. ராஜகலைஞன் அந்த அவார்டு பேர். சூப்பர். நல்லா பெரிய குரூப் வந்து கொடுக்குறாங்க, நம்ம அன்பில் மகேஷ் அவங்க ஒரு பெரிய அமைச்சர்கள்லாம் வந்து கொடுக்குறாங்க அந்த அவார்டு. வாழ்த்துக்கள் சார், நம்ம டீம் சார் தான். அண்டு நம்ம இதை பற்றி நம்ம பேசி ஆகணும் கேப்டன் சார். ஆமாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் இது எப்போ எடுக்கப்பட்ட படம், இதை பார்க்கும்போது உங்களுக்கு எதாவது மெமரிஸ் இருந்தா? இல்லை, இது 99 இந்த பெரிய நான் ரிலீஸு. ஓகே சார். மறு 2000 இது நான் போய் சாரை பார்க்குறேன். 2000 அந்த மாதிரி ஒரு பொக்கை வாங்கிட்டு உள்ளே வீட்டுக்குள்ளே போயிட்டோம். வீட்டுக்குள்ளே தான் அவரோட சாரோட வீட்டுக்குள்ளே தான், இங்கே சாலிகிராமத்தில் இருக்கு பாருங்கள், அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு கொடுத்தாங்க. அதான் விஜயகாந்த் சார் தான் நான் சொல்லிட்டேனே, அவர் வந்து இப்போ நம்ம ரெண்டு பேரும் எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி தான் அவர் கேப்டன். கொண்டு பக்கம் கொடுத்துட்டு அப்படின்னு வாபாரணி அப்படின்னு ஒரு ஸ்டில் அடித்தோம். இது யார் அடித்தோம், அந்த சித்ராலத்து ஒருத்தர் இருந்தார் ஸ்டில்லு, அவர் தான் அடித்தார் அந்த ஸ்டில்லு. வாழ்க்கையில் மறக்க முடியாது கேப்டன் சார் வீட்டுக்குள்ளே போனாலே சாப்பிட்டு தான் போகணும் வரணும் அப்படி. ஆமாம், அன்னைக்கு பயங்கர விசேஷம் தான், அன்னைக்கு யாரும் சாப்பிடாம இல்லை. பட் நான் கொண்டு கொடுத்து நான் ரெக்கார்டிங்னால நான் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரத்தில் போயிட்டேன். அப்போ ரெக்கார்டிங் வேலையாக இருந்தேன், அதனால் போயிட்டேன். நான் அன்றைக்கி ரொம்ப நேரம் இருக்கலை. கேப்டனை பார்த்து பூ கொடுத்தேன், காலத்துட்டு கும்பிட்டேன். ரீசெண்ட் டைமில் கேப்டன் சாரை பார்த்து இப்போ ரீசெண்டாக பார்க்கல, பார்க்கணுன்னு அவளாக இருக்கேன். இப்போ அந்த இதெல்லாம் மீடியாலாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவரோட முகத்தை. கூடிய சீக்கிரம் எஸ்பி சார் முத முத எனக்கு வந்து பாடின பாட்டு தந்தானே தாமரை பூ பாட்டு பாடக்குள்ள தான் எனக்கு ஞாபகம் இருக்குது ஸ்டில் எடுத்தது எஸ்பி சார். அப்புறம் வந்து ஜானகி அம்மா கூட ஒரு போட்டோ இருக்கும், இங்கே இருக்கும் ஜானகி அம்மா, இங்கே இருக்குங்க சார். ஜானகி அம்மா கூட ஒரு போட்டோ இருக்கும், அது வந்து அசைந்தாடுங்காட்டுக்கு பண்ணிகிட்டு இருக்குள்ள ஜானகி அம்மா கூட ஒரு போட்டோ வந்தாங்க. இவங்களை பற்றி சொல்லணும்னா அதான் வந்தாங்க, வந்துட்டு ஏ பார்வண்டி போய் பண்ணக்குள்ள. ஓகே சார். வந்தாங்க, வந்து பாட்டை கேட்டு ஒரு ஹாஃப் அன் அவர்லேயே பாடிட்டாங்க. அதான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன். அவங்கள பொறுத்தவரை எனக்கு என்ன அவங்கள்ட்ட மிகப்பெரிய ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து மைக்கு முன்னாடி நின்னாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு அசைவு கூட அசைய மாட்டாங்க. இப்போ நான்லாம் பாடினேன்னா கையாட்டுறேன் காலாட்டுறேன் எல்லாமே பண்ணுறேன்னா, அவங்க ஒரு அசைவு கூட பண்ண மாட்டாங்க. அப்படின்ட்டு வாய்ஸ் மட்டும் அப்படி சூப்பராக போயிட்டு வரும். அது மாதிரி அவங்கள பார்த்து மிரண்டு போன அந்த ஆக்டிவிட்டீஸு, அவங்க இன்றைக்கும் எவ்வளோ போக்கு பண்ணால் கூட அந்த வாய் மட்டும்தான் அசையமாக ஒழிஞ்சு வேறு உடம்புல ஒரு அங்கம் கூட அசையாது அவருக்கு. அவங்களுக்கு அப்படி நின்று பாடுவாங்க ஜானகம்மா. அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னு இன்ன வரைக்குமே எனக்கு ஆச்சரியமாக இருக்கும்மா. ஜானகம்மாவோட பயங்கரமாக இருக்கும். ஆமாம், எனக்கு அசைதான் காட்டுக்கு வந்து குயிக்காக பாடிட்டாங்க. பாடிட்டு கேட்டாங்க, ஏன் பாருங்க நீ என்ன ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு கேட்டாங்க. இல்லை மேம், நான் என்ன கம்போஸ் பண்ணியிருந்தேனோ அப்படியே பாடிட்டீங்க,
ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி நல்லா ரிசீவ் ஆச்சு அந்த பாட்டு, பயங்கரமாக இருந்துச்சு. இவங்களை பார்க்கக்குள்ளே எனக்கு என்ன சொன்னேன், எங்கள் அம்மாவோட அக்கா இதே மாதிரி தான் இருப்பாங்க சேம். ஓ, அதனால் எங்கள் பெரியம்மா அவங்கள பார்க்குற மாதிரியே எனக்கு தோணும். ஜானகி அம்மா ஒவ்வொரு முறையும் பார்க்கல. சூப்பர். அந்த மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. அண்ட் இன்னொரு பர்டிகுலர் பிக்சர், நான் இப்போ நானே நினைப்பேன் உங்கள் பாட்டு கேட்கும் போது எனக்கு இவர் வந்து போவார், அந்த பார்த்துட்டு போனாலும் பார்க்காத போனாலும் தம் அடிக்கிற ஸ்டைலில் பார்த்து. ஆமாம் 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 ஆமாம். தேவன் வந்து அப்போ வந்து பயங்கர பீக்கில் இருந்துக்கிட்டு இருந்த நேரம், என் கல்யாணம் நடக்கல, அப்போ தான் நான் வந்து படம் பண்ணேன். தேவாலெல்லாம் எப்படின்னா ரொம்ப சினிமாவுக்கு வந்து எவ்வளோ மியூசிக் எல்லா கலரும் அவரும் பண்ணுவார், பண்ணால் கூட வந்து கானா வந்து மிகப்பெரிய ரீச் பண்ணது தேவானந்த் தான். எந்த மியூசிக் கிட்டும் அந்த மாதிரி ரீச் பண்ணதில்ல, தேவானந்த் தான். அது உங்கள் மியூசிக் பார்த்துட்டு அவர் ஏதாவது இந்த மாதிரி ஷேர் பண்ணுவார் அவங்ககிட்ட? ஆ, சொல்லுவார், பேசுவார். சும்மா சும்மான பாட்டு போட்டு அந்த மாதிரியே கேட்குறாங்க பாரு நீ வந்து அப்படின்னு சொல்லுவார். சில விஷயங்கள் பேசுவார் எங்கேயாவது நாங்கள் ஃபங்க்ஷன் மீட் பண்ணக்குள்ள. தேவானந்த் வந்து இன்றைக்கும் நான் படம் பண்ணவங்க கூட எனக்கு வாழ்த்து சொன்னார், நான் ஒண்டிக்கிட்ட படம் ஆரம்பிக்கிறவங்க கூட. தேவானந்தை பொறுத்தவரை நமக்கு ஒரு பிரதர் மாதிரி அவர் எல்லா விஷயமும் கேட்பார், போவார், என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பார். அதனால் அவர் மறக்க முடியும். கல்யாணத்துக்கு வந்து அந்த தான் வாழ்த்துட்டு போனார், மறக்க முடியாது தேவானந்த். அவர் மியூசிக்கால் இன்ஸ்பயர் ஆகி நீங்கள் மியூசிக் பண்ணியிருக்கீங்களா? நான் சொன்ன மாதிரி இப்போ அவரோட டச் உங்களுக்கு இருக்குன்ற அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கா அவர்கிட்ட? இந்த இந்த பாட்டு வந்து தேவா சார் பாட்டு மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி பண்ணியிருக்கீங்க? இல்லை, கானான்னு பண்ணோம்னா அது தேவானந்த் தான். கரெக்ட். கானான்னு ஒரு பாட்டு நான் ஒன்று பண்ணியிருக்கேன் இப்போ இடையில. கரெக்ட். அது என்ன பண்ணாலும் அவர் என்ன ரூட்டை பண்ணாரோ அந்த ரூட்டில் தான் அது வந்து உட்காருது. அதனால் அவர் கானாங்கிறது அவர் எக்ஸ்ட்ரீமாக பண்ணி வச்சுருக்காரு நிறைய பாட்டு. தேவானந்த் யார் கானா பண்ணாலும் கானான்னா அது தேவானந்த் தான் அப்படிங்கிற மாதிரி சினிமாவில் வந்து கொண்டு வந்து பதிவு பண்ணிட்டார். அப்படிதான் சொல்லணும் தேவானந்த். இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கின காரு? நான் ஃபஸ்ட்டு வந்து படம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வாங்கினது அம்பாஸ்டர் தான் வாங்கினேன். முத முதல்ல அம்பாஸ்டர் தான் ரொம்ப நாள் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பெலோன்னு ஒரு வண்டி எடுத்தேன். ஓகே. மாருதி அந்த பெலோன் வண்டி, அதுவும் சூப்பராக இருந்தது. வண்டியில் எடுத்துகிட்டு போகக்குள்ள ஒரு என்ன சொல்லுவேன், என்ன தோணும்னாக்கா எல்லாரும் போல நம்மளும் நடந்து தான் போயிட்டு இருந்தோம். ஆமாம். இப்போ நமக்கு இந்த வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு அமைஞ்சு காரில் போகக்குள்ள அது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதுவும் பாட்டு கேட்டுட்டு போகிறது அலாதியாக இருக்கும். திருச்சி தஞ்சாவூர் போனோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ஹைவேயில் போகக்குள்ள. ஆமாம், அந்த வண்டி ரொம்ப நல்லாயிருக்கும் அம்மா பெலோனா. அதுக்கப்புறம் வந்து ஐகான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஃபோர்டு ஃபியஸ்டா வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த காரு இன்னோவா. அஞ்சாவது காரு கிட்டத்தட்ட. அது மாதிரி வந்து ஒரு ஒரு சீசனில் ஒன்று ஒன்று மாற்றி வாங்கி நமக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா இது இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எடுத்து போகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குதுன்னு இந்த வண்டி வாங்கினது. இப்போ காரில் ட்ராவல் பண்ணும்போது நிறைய சாங்ஸ் கேட்பேன்னு சொல்கிறீங்க, எந்த மாதிரியான சாங்ஸை நீங்கள் விரும்புவீங்க சார்? இதில் இளையராஜா சார் பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க. ஆமாம், மாதிரி எந்த மாதிரி? இல்லை, நான் ரகுமான் சாங்கு, இளையராஜா சாங்கு, இப்போ பண்ண எல்லா சாங்குமே நல்லா இருந்துச்சுன்னா எல்லா சாங்குமே கேட்பேன். பெரும்பாலும் நம்ம ட்ராவல் போகக்குள்ள இளையராஜா சாங் தான் நிறைய கேட்குறோம். அதுக்கான சாங் தான் நிறைய இருக்குது, அது மாதிரி கேட்பேன். அதில் உங்களுக்கு ரொம்ப விரும்பி கேட்குற, அடிக்கடி விரும்பி கேட்குற பாடல் ஏதாவது எங்களுக்கு? நிறைய சாங் இருக்குது சார். நான் அந்த இந்த சாங் எல்லாம் மலையாளத்தில் ஒரு சாங்கு, தமிழ்லேயே அதை பண்ணியிருக்காரு. அந்த சாங் பயங்கரமா பிடிக்கும் எனக்கு. அந்த தத்தகரம் நல்லா ஸ்டைலிஷ், ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஹம்மிங்கே சூப்பரா. ஆமா, மலையாள சாங் அது. மலையாளத்துல வந்து ஜானகி பாடியிருக்காங்க, தமிழ்ல வந்து ராஜா சார் பாடியிருக்காங்க. அந்த பாட்டு எனக்கு டிராவலிங்ல ரொம்ப கேட்பேன். நிறைய சாங், ஒரு சாங் ரெண்டு சாங் சொல்ல முடியாது. அப்புறம் இளமையேனும் பூங்காட்டு, நான் கேட்குறதுலாம் ஒரு மாதிரி சாங்கு, டியூனே சூப்பராக. இல்லை, எல்லாருமே இப்பயும் கேட்குறதா, 90s கிட்ட கூட எந்த கிட்ட இருந்தாலும் கேட்குற சாங்ஸ் தான் அதெல்லாம், சூப்பராக இருக்கும். அண்டு காரில் யாராவது ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா, எஸ்பிபி சாரோ இல்லை உங்கள் கூடலாம் யாராவது ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நான் ஃபஸ்ட்டு அந்த கார் வாங்கினோன்னா பெலோனை வாங்கினோன்னா சார் வந்திருந்தார். எஸ்எஸ் எஸ்எஸ் வந்தார், என் கார் நல்லா இருக்கையா அப்படின்னாரு. சார் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சார் அவர் சார் ஓட்டி பார்த்தாங்க. சார் வந்து சார் உட்கார வச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சந்தோஷப்பட்டார் சார். ஏன்னா அவரை பொறுத்தவரை நமக்கு நம்மளோட ஒவ்வொரு வளர்ச்சியும் பார்த்து ரொம்ப ஒரு சந்தோஷப்படுவார். நம்ம வளர்த்து விட்ட கார் வாங்கிட்டு நீங்கள் சார் வச்சு அந்த கார் வாங்கி அப்போதான் கொஞ்சம் நிப்பாட்றோம். சார் அங்கே வந்து இந்த தேட்டருக்கு கார்த்திக் கடனுக்கு. ஓகே சார். ஏன் என்ன புது வண்டி வாங்கியிருக்கேன். ஆமாம் சார், இப்போதான் சார் சந்தோஷப்பட்டாங்க. அதில் அப்படியே ஒரு ரவுண்டு அந்த தேட்டரை சுற்றி அப்படி போயிட்டு வந்தாங்க. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். என்னோட குரு உட்கார்ந்து போனால் நீங்கள் அப்பா மாதிரியே சொல்லிட்டீங்க. ஆமாம், என் குரு உட்கார்ந்து போனால் அது மிகப்பெரிய மறக்க முடியாத சந்தோஷம் அந்த காரில். ஃபஸ்ட்டு படம் முடிச்சுட்டு என்ன கார் வாங்கினீங்க? ஸோ அப்போ லாங் எங்கே போனீங்க அந்த கார் வாங்கிட்டு, என்ன பிளான் பண்ணீங்க? இல்லை, ஃபஸ்ட்டு அந்த கார் வாங்கினா அது அம்பாஸ்டர்னு சொன்னேன் முதல் கார். அந்த கார் வாங்கிட்டு ஊட்டிக்கு போனேன். ஊட்டிக்குனா ஊட்டி அந்த சார்லி சாப்ளின் கம்போசிங். ஆமாம், போனேன். லாங்காக போனது அங்கே தான். கரெக்ட். அப்போ நான் போகக்குள்ளே வந்து நான் வந்து எனக்கு கம்பெனியில் வந்து டிக்கெட் போட்டு அனுப்பிட்டாங்க. நாங்கள் போயிட்டோம். என்னோடய ஆட்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அம்பாஸ்டரில் என் காரில் வர சொல்லியிருந்தேன்.
வர சொல்ல அவங்க வரக்குள்ள அதான் பயந்துட்டு வந்தாங்க. வாங்கிட்டு நைட்டு தூங்காம அந்த ஊட்டி அந்த பெண்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கும் பாருங்க. டிரைவர் கூட தூங்கி இப்படி அந்த இதுல அடிச்சுட்டாராம். அப்புறம் ஷியாம் சார் நம்ம குரூப்ல இருந்தவங்கலாம் தட்டி எழுப்பி யோ விட்டுருந்தா நாங்க அப்படின்னு ஒரு அனுபவம் அது சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பயந்துட்டேன் அந்த நேரம். அந்த மாதிரி அம்பாசிடர் கார் வாங்கி அது ஒரு மறக்க முடியாத அனுபவம். அம்பாசிடர் ரொம்ப நாள் வச்சுருந்தேன். இந்த பலோனா வாங்கிட்டோம், அப்போ வச்சுருந்தேன் அந்த வண்டியை ஃபஸ்ட்டு வாங்கின வண்டின்ட்டு. ஓகே. அதுக்கப்புறம் ரெண்டு வண்டி மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல அப்படின்னு தான் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட தான் கொடுத்தோம் அந்த வண்டி. இப்போ வந்து இந்த வண்டி வாங்கிட்டு யார்ட்டையும் இது பண்ண போனதில்லை. இப்போ நமக்கு ரெக்கார்டிங் தேட்டு போகிறோம்னா இப்போ சிஸ்டம்லாம் சிஸ்டம் தானே உங்களுக்கு. சிஸ்டம்லாம் இப்போ வந்து ஸ்பீக்கரு, ஆமாம் சார், இப்போ அந்த சவுண்ட் கார்டு கரெக்ட் அதெல்லாம் ஏற்றுறதுக்கு இந்த பெரிய வண்டி நல்லாயிருக்கு, பின்னாடி ஏற்றிட்டு உட்காந்து போகிறதுக்கு. அதனால் இந்த வண்டி எடுத்தேன். ஃபேமிலியாக அங்கேயும் போகிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வண்டி. ஃபேமிலியாக கூட சுவாரஸ்யமான விஷயம் ஏதாவது இந்த வண்டி வாங்கிட்டு பிறகு நீங்கள் போயிட்டு இன்னும் பெரிய இடமா எங்கே போகல, சொல்லிடுற அளவுக்கு எந்த இடம் போகல. இங்கே பக்கத்தில் ஊருக்கு தஞ்சாவூர் அங்கே போயிட்டு வருவோம். அதுதான் வேறு கோயில் குளம் கூப்பிடுவாங்க, நம்ம மியூசிக் அடுத்து ஒரு ஹிட்டு கொடுப்போம். நான் இப்போ அந்த இலக்கில் இருக்கிறனால நான் இப்போ எதுவுமே சூப்பர் சார் பெரும்பாலும் வெளில கண்டிப்பாக சுற்றலை. ஒரு ஹிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக பெரிய ஹிட்டாக நீங்கள் கொடுப்பீங்க. கண்டிப்பாக அந்த வெறியில் இருக்கேன் சார்.